வணக்கம். அரங்க டிவியிலிருந்து நாங்கள் அர்ச்சனா. துறையூர் உள்ள ஓங்காரக்குடியிலிருக்கு ஐயாவை சந்திக்க வந்த அன்பர்கள்ட்ட அவங்களோட அனுபவத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் சாமி. உங்கள் பேர்? என் பேர் பழனிசாமி. எங்கேருந்து வரீங்க? உடல்பேட்டையிலிருந்து வர்றேன். நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வந்துட்டு இருக்கீங்க? இங்கே ஒரு 2 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். சரி, ஐயாவை பற்றி உங்களுக்கு தோன்றுறத சொல்லுங்க. ஐயாவை நம்பித்தான் வந்திருக்கிறேன். திருப்பூரில் பெரிய கூட்டம் போட்டிருந்தாங்க, அதுலெல்லாம் நம்மளை தலைவராக வச்சு நல்ல முறையாக அங்கே நடத்தி கொடுத்தாங்க. பிரபாகரங்கிறவரோட அனுசரணையில் தான் இதில் இங்கே வந்தேன். அந்த நண்பரோட இதில் தான் இப்போவும் அங்கே கூட வந்திருக்கேன். அவர் தான் இன்றைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. பல இடையூறுகள் எனக்கெல்லாம் வந்ததுலாம் நிவர்த்தி ஆகிருக்குது. ஐயாவை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். சரிங்க. நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ கோயிலுக்கு போயிருப்பீங்க? எவ்வளோ போயிருக்கேன்? நிறைய கோயிலுக்கெல்லாம் போயிருக்கிறேன். அது மற்ற கோயிலுக்கும் இங்கே வர்றதுக்கும் உங்களுக்கு? இங்கே வர்றதான் அமைதியாக இருக்குது, நல்ல முறையாக இருக்குது. அவரை தினம் நினைக்காத நாள் இல்லை. வீட்டில் அவரை நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். கஞ்சி ஊற்றுறோம். உடல்பேட்டையில் பிரபாகரன் தான் அதுக்கு தலைவராக இருந்து ஊற்றிகிட்ருக்காரு. அதுக்கெல்லாம் நாங்கள் இதை எங்களால் முடிஞ்ச உதவியை அவருக்கு நாங்கள் செய்து எல்லோரும் சேர்ந்து தான் செய்கிறவர். தம்பி அவங்க எல்லாமே சேர்ந்து செய்துட்டு இருக்கோம். மக்களுக்காகத்தான் செய்யணும். அன்னதானம் செய்யறதுங்கிறது இங்கே வந்ததுனால உங்களுக்கு தோணுச்சா, இல்லை ஏற்கனவே நீங்கள் அன்னதானம்? இல்லை, அங்கே அவர் செய்ததை பார்த்தேன். நாமளும் செய்யணுங்கிற உத்தேசத்தில் குடியில் வந்ததுக்கு அப்புறம் தான், குடியிலுக்கு வந்ததுனால தான் செய்யணுங்கிறதுல அவரோடு சேர்ந்து பல பக்கம் கொண்டு போய் கஞ்சிகள்லாம் ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் விடாமல் செய்துக்கிட்டு இருக்கிறோம். வேற எதுவும் உங்கள் குடும்பத்தில் ஐயாவால் எதுவும் நடந்துச்சுங்களாயா? குடும்பத்தில் கஷ்டங்கள்லாம் இருந்தது, அதுக்கெல்லாம் நிவர்த்தி ஆகிட்டுது. என்னுடைய உடம்புல எத்தனையோ கஷ்டம் இருந்தது, நிவர்த்தி ஆயிடுச்சு. நல்லா இருக்கிறேன். எனக்கு வயசு 86 ஆச்சு. நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கு. நன்றிங்கய்யா. நன்றி சார். Thank you.